தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோம். மிளகு ஒரு ஸ்பூனு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுந்து 1 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, அளவு உப்பு. செய்முறையை பார்ப்போம். போடாமல் கறி வறுவல் செய்ய போகிறோம், எப்படின்னு பார்ப்போம். கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து பச்சை வடைலாம் நல்லா போயிட்டு இப்போ வந்து சிக்கன் போட்டுப்போம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கும். இப்போ வந்து காரம் ஆட் பண்ணிக்கலாம். சொல்ல வச்சவடெல்லாம் போயிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. உப்பு போட்டுப்போம். தண்ணி ஊற்றிட்டோம், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்துச்சு, வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.